ஹலோ, வெல்கம் டு வெஜ்ஜி கார்னர். இன்றைக்கி வந்து ஒரு புது டிஃபின், ஒரு சும்மா ட்ரை பண்ணலான்னு. ஸ்டஃப்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு ஃப்ரெஷ் பேட்டர், இட்லி பேட்டர் வச்சுருக்கேன். இதோட ரெசிப்பிலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ரெஷ் வெஜ்ஜி இட்லி பேட்டர் இருக்குது. அப்புறம் நேற்று பூரிக்கு பண்ண லெஃப்ட் ஓவர் மசாலா இருக்குது. இதை வச்சு ஒரு ஸ்டஃப்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இட்லி பிளேட்ஸ் எல்லாம் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் ஒரு ஹாஃப்க்கு பேட்டர் வர மாதிரி வச்சுட்டு, அப்புறம் அதில் கொஞ்சம் பொட்டேட்டோ மசாலா ஆட் பண்ணிவிட்டு, இப்போ திருப்பி இது மேலே பேட்டர். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். உள்ள தெரியுது கொஞ்சம் மசாலா இருக்குன்னு. இதை ரெகுலர் இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரி 10 to 12 minutes ஸ்டீம் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இட்லி ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு, இட்லி ரெடி. இதை எடுத்துட்டு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இட்லி ரெடி. நல்லா சாஃப்டாக, பயங்கர சாஃப்டாக வந்திருக்கு. இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் சூடாகவே கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஆறிட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸ்டஃப்டு இட்லி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக கொஞ்சம் டெம்ட் பண்ணி இன்னோவேட்டிவாக கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டஃப்டு இட்லி. தேங்க்யூ. சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான்.